உங்க கயல் இன்னைக்கு நம்ம

கொலகாரன் நம்ம கிட்டதான் இருக்கான்னு சொல்றான் சிவாக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது ஆல்ரெடி நம்ம மேல அவனுக்கு சந்தேகம் வேற வந்துருச்சு அதனால நம்ம பிளான் எல்லாம் எதுவுமே சொல்ல வேணா கொலாப்ஸ் ஆயிடும் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேணா இப்படியே இருங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் பேசிட்டு இருக்கான்

அடுத்த சீன்ல சக்திய சேஃபா ஒரு கோவக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான் குச்சியவே பெட் மாதிரி செஞ்சுட்டு கிழங்கு சுட்டு குடுக்குறான் நம்ம சக்திய நல்ல பாசமாவே பாத்துக்கிறான் இப்ப நம்ம செகண்ட் ஹீரோயின் சக்தி தயங்கிட்டே உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா பயப்படாத நான் யார்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படியே என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லனா நான் தூங்குறப்ப விஷம் கொடுத்து என்ன கொண்ணுரு அப்படின்னு இன்னசென்டா பேசுறான் சிவா இத கேட்டுட்டு சக்திக்கு அழுக வருது ரொம்பவே கஷ்டப்படுறா இப்போ மெதுவா பக்கத்துல இருந்து உட்காரு அப்படின்னு சக்தி சொல்றா இப்போ இவனும் தயங்கிக்கிட்டே பக்கத்துல இருந்து உட்காரவா வருவான் இந்த நேரம் சிவ பூஜையில கரடி வந்த மாதிரி ஒரு மூணு பேர் வந்துடுறானுங்க இவனுங்க யாருன்னா இவங்களோட குச்சி அந்த கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம சிவா திருடிட்டு வந்திருப்பான் சோ அதுக்காக சம்மைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சிவாவுக்கு கோவம் வருது சண்டை போட போறான் இப்ப சக்தி தான் ஏதோ பசியில பண்ணிட்டோம் மன்னிச்சிடுங்க சாரி அப்படின்னு கேக்குறான் உங்ககிட்ட நாங்க எதுக்கு ஃப்ரீயா தரணும் எங்களுக்கு அதுக்கு பதிலா வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னா அவங்க மூணு பேரும் பிரச்சனை பண்றாங்க இப்போ நம்ம சக்தி கையில சிவா இவளுக்காக வாங்கின ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்னு குட்டியா குடுத்திருப்பான் அது வச்சிருப்பா சோ அதை புடுங்க பார்க்கறானுங்க அந்த மூணு பேரும் உடனே நம்ம சக்திக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது ப்ளீஸ் ப்ளீஸ் இதை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ வெள்ளி காச மாதிரி அவங்க கிட்ட குடுக்குறா இத நம்ம சிவாவும் கவனிச்சுட்டே இருக்கான் இதுக்கு கண்டவங்களுக்காக நம்ம கொடுத்த பாக்ஸ்காக இப்படி கெஞ்சிராளே அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஆச்சரியமா பாக்குறான் இப்ப காசு குடுத்துருவோம் அவங்க கிட்ட இருந்து வேகமா சிவா அந்த பாக்ஸ வாங்கிட்டு சக்தி கை பக்கத்துலயே அப்படியே மெதுவா கொண்டு வரான் அவளும் அதை வாங்கிட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறா இந்த சீன் சீனே கியூட்டா போது இந்த தனிமை சக்தியையும் சிவாவையும் ஒரு அழகான பாசத்துக்குள்ள கொண்டு போக போகுது அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க அடுத்த சீன்ல கையல் கமல பாத்துட்டு அப்படியே சைட் அடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கா இப்ப கமல் கண்ண மூடிட்டு இன்னும் எவ்வளவு நேரம் தான் என்னையே பாத்துட்டு இருக்க போற அப்படின்னு கேக்குறான் உடனே நம்ம கையல் இல்ல நான் எப்படி நான் இவ்வளவு நாள் மிஸ் பண்ண அப்படின்னு சொல்றா உடனே கமல் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க மேடம் அப்படின்னு கேக்குறான் அத சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம கையல் சொல்லிட்டு திரும்புறா அப்புறம் என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அவரு அவ்வளவு அழகு தெரியுமா அவர் ரொம்ப சாஃப்ட் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சக்தியை பத்தியே பேசிட்டு சிரிச்சிட்டு இதை கேட்டுட்டு கடுப்பான கமல் வாயை மூடிடி ஏன் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு கோவப்படுறான் படுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கான் இதை பாத்துட்டு அடடா புறாம போடுறியா இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எட்டி பார்த்துட்டு கோச்சுக்கோ கோச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா இப்ப திரும்ப சக்தி புராணத்தையே வீண்டும் சொல்லிட்டு கமல் என்ன பண்றான் மூஞ்சி எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு கட்டிலிருந்து எட்டி பாத்துட்டே வம்பழுத்துட்டு இருக்கா கடுப்பான கமல் அப்படியே எந்திரிச்சு பெண் மேல வந்து படுக்கிறான் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணையே பாத்துட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வரா இப்போ நீ நிஜமாவே சக்தி இதான் லவ் பண்றியா அப்படின்னு கமல் கேக்குறான் உடனே இவ அப்படியே நம்ம கமலையே தான் பார்த்துட்டு இருக்கா நிஜமா லவ் பண்றியா இல்ல என்ன வெறுப்பேத்துறதுக்காக தான் சொல்றியா அப்படின்னு கேக்குறான் உடனே தத்த தத்த தண்ணி திக்குறா என் புருஷன் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறா ஓ அப்படியா அப்புறம் ஏன் உங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல தனித்தனி ரூம்ல தான் இருக்கீங்களாமே அப்படின்னு கமல் சொல்றான் ஒழுங்கா உண்மையே சொல்லு இல்லன்னா நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வரா கயலுக்கு ஒரே வைக்கும் நானும் சக்தியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் லவ் எல்லாம் பண்ணல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சும்மா ஒரு அக்ரிமெண்ட்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாமே உனக்கு போக போக புரியும் அப்படின்னு சொல்றா அப்படியே ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல நெருக்கமா வராங்க அப்புறம் நம்ம கமல் தான் சரி சரி வேணா வேணா அவசரப்பட வேணா நீ என் பொண்டாட்டி ஆகுற வரை நான் வெயிட் பண்றேன் ஓ உனக்கும் என்ன புடிக்கும்னு தெரிஞ்சிருச்சு ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கீழே இறங்கி படுத்துக்கிறான் கயல் அழகா வைக்கப்பட்டுட்டே சிரிக்கிறா அப்படியே தூங்கிட்டு இருக்கான் அப்படியே கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டே இருக்கா சைட் அடிக்கிறா கொஞ்ச நேரத்துல அவளும் கண்ணு முடி தூங்கிட்டு அப்படி நல்லா தான் தூங்கிட்டு இருக்கா என்ன தெரியல ஒரு கனவு அழுக ஆரம்பிக்கிறா பதட்டப்பட வருது ஏதோ மழையில நினைகிற மாதிரி இருக்கு இதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு கனவுல கத்த ஆரம்பிக்கிறான் நெஜத்திலே கத்த ஆரம்பிக்கிறான் அழுக ஆரம்பிக்கிறா இதை கமல் பாத்துட்டு அவனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது பக்கத்துல வந்து உட்காரவும் கைய இருக்கமா புடிச்சிட்டு அம்மா பயமா இருக்க என்ன விட்டு விட்டு போகாதீங்கம்மா அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிற கயல் இப்போ அவ நிலைமைய பார்த்துட்டு கமலுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது அவ சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு அவள நினைச்சிட்டு ஃபீல் பண்றான் கஷ்டப்படுறான் அப்புறம் அவ பக்கத்திலேயே படுத்துக்கிறான் நம்ம கையலுக்கு ஆறுதலா இருக்கான் உன விட்டு நான் எங்கேயும் போமாட்டேன் இனிமே நான் உன பத்திரமா பாத்துக்குவேன் அப்படின்னு அவள நல்லா கட்டி படுக்க ஆரம்பிக்கிறான் அடுத்து அந்த கொலகாரன் விஷத்தை குடிச்சிருவான் சோ இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ போச்சா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுல வேஸ்டா போயிடுவேன்னு சொல்லிட்டு பதட்டப்பட ஆரம்பிக்கிறான் இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோயினுக்கு தான் மருத்துவம் தெரியல சோ தேவையான மருந்து எல்லாம் இப்ப என் கைக்கு இல்ல வேகமா அதை போய் வாங்கிட்டு வாய்வன் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு படப்படக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஹீரோயின நீ பத்திரமா இங்கே இருன்னு சொல்லிட்டு வேகமா மருந்து வாங்குறதுக்காக ஹீரோ கிளம்பான் இவனை விட்டுட்டு ரெண்டு பேராலுமே பிரிய முடியாது ஏதோ நம்ம ஹீரோயினுக்கு மனசு தடங்களாவே இருக்கும் சரி ஓகே நீங்க பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சோகமா ரெண்டு பேருமே பிரியறாங்க பாத்துட்டே போறாங்க அப்படி இந்த சீனை கட் பண்ணி இங்க சரிதாவ காட்டுறாங்க அந்த வில்லியும் அப்பாவும் பேசிக்கிறாங்க அந்த கொலகாரனுக்கு விஷ ஊசி போட்டதே இவங்க தான் இவங்களோட ஆளுங்க தான் சோ இப்ப பயப்படாதீங்கப்பா கண்டிப்பா அவனால உயிர் பொழைக்கவே முடியாது அவன் கண்டிப்பா செத்துருவான் அப்படின்னு சொல்லவும் நம்ம வில்லியோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது நீ தாமா என்னோட மக அப்படின்னு புகழ ஆரம்பிக்கிறாரு அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் சக்தியை தேடி வந்துட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோக்கு சிவாவை பார்த்ததும் சம்ம கோவம் வரும் ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனையில அம்ப ஒண்ணு விட்டுட்டு போயிருவாள் அதனால நம்ம ஹீரோக்கும் கோவம் வருது ஆனா நம்ம ஹீரோ மேல சிவாக்கு சம்ம கோவத்துல இருப்பான் ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயம் பண்றான் அந்த பிளான் எதுவுமே சிவா கிட்ட சொல்லு இருக்கவே மாட்டான் அதனால நம்ம ஹீரோ மேல இவனுக்கு கோவமா இருக்கும் இவனை பார்த்ததுமே ரெண்டு பேருமே முறைச்சுக்கிறாங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க நீ வேணும்னே தானே எங்களை விட்டுட்டு போன அப்படின்னு முறைக்கிறான் நம்ம ஹீரோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பாத்துட்டு வேக நம்ம ஹீரோயின் வந்துட்டு பப்ளிக்ல இதெல்லாம் பேச வேணாம் தனியா போய் பேசிக்கலாம் அப்படின்னு பயந்துட்டே தாங்கி தாங்கி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறா கயல் ஆனா சிவா கேக்குற மாதிரி இல்ல அவன் ரொம்பவே கோவப்படுறான் கயல் பேசவும் கமல் அமைதியாயிடுறான் ஆனா சிவா கேட்க மாட்டான் முறைச்சுக்கிட்டு வரப்பா நின்னுட்டு இருக்கான் இப்ப இத பார்த்துட்டு சக்தி வரா நீ எல்லாத்தையும் இப்படியே கோவப்பட்டுட்டே இருக்காத எல்லா உண்மையை உன்கிட்ட சொன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில நீ கோவத்துல பிளான் எல்லாம் வெளியில சொல்லிடுவேன்னு நினைச்சு பயந்துதான் உன்கிட்ட சொல்லாம விட்டாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கயா ப்ளீஸ்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்ட சக்தி மெது மெதுவா எடுத்து சொல்ல பாத்துட்டு இருக்கா ஆனா சிவாக்கு ரொம்பவே கோவமா இருக்கு ஆனா அவ அமைதியா தான் இருக்கான் ஆனா சக்தி மேல ஒரு கோவத்தை கூட காட்டல எல்லாருமே தான் நான் மட்டும் தானே முட்டாளா இருக்கேன் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான் இவன் ஃபீல் பண்றது சக்திக்கு நல்லாவே புரியுது அவனுக்கும் கஷ்டமா இருக்கும்ல பாவம் கூட கூடவே இருந்துட்டு உப்புக்கு சப்பானி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டா யாருக்குதான் கோவம் வராது சக்தி கிட்ட கூட எதுவுமே பேசாம சோகமா போயிடுறான் இத பாத்துட்டு செகண்ட் ஹீரோயின் சக்தி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அடுத்த சீன்ல நம்ம கமல் ஹீரோயினோட தங்கச்சிய பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருப்பான் சோ அவகிட்ட இந்த கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோயின காட்டுறான் பார்த்துதான் அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆகுது ரெண்டு பேருமே பாச மழைய பொழிஞ்சுக்கிறாங்க இப்போ தங்கச்சியை கூட்டிட்டு வந்து அந்த கொலகாரனை காமிச்சிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இத கேட்டுட்டு அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது அந்த கொலகாரனை யாருக்குமே தெரியாது தங்கச்சி வீட்லயே வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க இப்போ இந்த நேரம் அவனுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் ஆன மருந்து எங்கேயுமே கிடைக்கலையா சோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க இப்போ வில்லனோட ரகு வீட்ல இந்த மாதிரி சாகர தருவாயில இருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மருந்து ஒண்ணு இருக்கு ஸ்பெஷல் மருந்து அந்த மருந்தை எடுத்துட்டு வந்து இவன் கிட்ட கொடுத்தா இவன் எப்படியும் உயிர் பொழைச்சிருவான் அது யார் எடுக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப தங்கச்சி அக்கா உனக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்றா இதோட எபிசோட் முடிக்கிறாங்க என்ன ஆச்சு கொலகாரனை காப்பாத்திடுவாங்களா இல்லவ இறந்துருவானா அப்படின்னு எபிசோட் தேர்ட்டீன்ல பாக்கலாம் நாளைக்கு நம்ம எபிசோட் தேர்ட்டின் அண்ட் ஃபோர்டீனையும் பாத்துடலாம் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை